ஆரி விங்ஸ் வேர்ல்ட். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பர் கிராண்டான பிரைடல் பிளவுஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த டிசைன் தான் நம்ம ஒன் டேல, ஸோ ஒரு நாளில் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக நான் வந்து ஃபீல் பண்ணேன் சொல்லப்போனால். ஸோ அதோட நைட்டு ஃபுல்லாகவே நான் முடிச்சிருந்து பண்ணேன். அந்த டிசைன் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறேன் எல்லாமே வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டிசைன் தான் இது. ஸோ இந்த பிளவுஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதை என்ன டைமிங்கில் நான் ஸ்லீவ் பார்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நெக் பார்ட்டாக இருக்கட்டும், ஸோ எப்படி வந்து ஒரு 24 hours இந்த டிசைன் வந்து நான் மேக்கிங் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம வந்து இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்லீவ் பார்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த டிசைனோட ஸ்லீவ் பார்ட் வந்து பார்க்க போகிறோம் பாருங்கள். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல் அண்ட் வந்து கிராண்டாக இருக்குன்னு. ஸோ இது வந்து ஒன் ஸ்லீவ் பார்ட் அண்ட் தென் இது வந்து அனதர் ஸ்லீவ் பார்ட். அவ்வளோ அழகாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இந்த டிசைன் மேக்கிங் பண்ணுறதுங்கிறத நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிசைன் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். ஸோ கீழே வந்து ஜரியில் டபுள் லைன் வந்து நான் போட்டிருக்கேன். டபுள் லைன் போட்டதுக்கப்புறம் சுகர் பீடில் ஃபஸ்ட் லைன் வந்து நான் கொடுத்துருக்கோம். சுகர் பீட் ஃபஸ்ட் லைன் கொடுத்ததுக்கப்புறமா ஃபோர் பீடில் செகண்ட் லைன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்படியே அழகாக ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்ட் லைன் வந்து மறுபடியும் சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபோர்த் லைன் ஃபோர் நம்பர் பீடில் மறுபடியும் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஸோ சுகர் பீட் ஃபோர் நம்பர், அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீட், அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோர் நம்பர். ஸோ கீழே வந்து நம்ம அழகாக வந்து ஃபோர் லைன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அகலம் வந்து கீழே நீங்கள் எவ்வளோ விட்டுருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்கலாம். ஸோ இந்த பிளவுஸோட டோட்டல் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 10 inches. அதனால் நான் இதை எப்படி கேல்குலேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பார்டர் வந்து 6 inches, மேலே இருக்கிற இந்த பார்ட் வந்து 4 inches வந்து நான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து கோடு போட்டுருங்க. 6 inches வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து கோடு போட்டுருங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னா, மேலே வந்து நீங்கள் வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒரு லைன் வந்து சுகர் பீடு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோர் நம்பர், அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீடுன்னு சொல்லி இந்த பார்டர் மட்டும் நீங்கள் போடுங்க, வேறு எதுவும் போட வேணாம். அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய இந்த கிராஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து நல்லா நெருக்கமாகவே வந்து செக்குடு வந்து போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து செக்குடு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறமா ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணிக்கோங்க, இங்கே ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணுங்கள், இங்கே ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒன் சைடு மட்டும் வந்து ஃபஸ்ட்டு வந்து செக்குடு ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு பக்கம், அதாவது லெஃப்ட் சைடு வந்து கீழேருந்து மேலே, கீழேருந்து மேலே, கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே நாட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே நாட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து செக்குடு ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா வந்து ஃபோர் நம்பர் அண்ட் சுகர் பீடு வச்சு நாட் பண்ணணும், ஃபோர் நம்பர் அண்ட் சுகர் பீடு வச்சு நாட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் ரிமைனிங் பிளேஸ் தெரியாத அளவுக்கு நீட்டாக வந்து நாட் பண்ணிடுங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தா தெரியும், நல்லா வந்து அதே மாதிரி அழகாக நீட்டாக வந்து நாட் பண்ணியிருப்போம். இதை முடித்ததுக்கப்புறமா தான் வந்து நம்ம மேலே வந்து டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரேஸ் பென்சிலை வச்சு இந்த மாதிரி ஸ்கேலப்பில் வந்து லைட்டாக நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறமா தான் வந்து நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து சுகர் பீட்டில் அழகாக கொண்டு போய் இந்த ஷார்ப்னஸ்க்கு மட்டும் குத்தி லாக் பண்ணி ரிவர்ஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து ஷார்ப்னஸ் வரும். ஸோ இதே மாதிரி ஸ்கேலப்பில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்கேலப் ஃபுல்லாகவே வந்து சுகர் பீட்டில் போட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து நாட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, க்ரீன் கலரில் வந்து ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக க்ரீன் கலர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, சாரிக்கு வந்து கான்ட்ராஸ்டாக இருக்கணும். ஸோ ஒரே மாதிரி யூனியனாக கோல்டன் கலரில் வந்து, சாரி கொஞ்சம் லைட்டாக வந்து நாய்ஸ், அதாவது பால் சவுண்டு வந்து கேட்குதோ, ஸோ டிஸ்டர்பன்ஸாக எடுத்துக்கிறாரிங்க. ஓகே, ஸோ சாரிக்கு கான்ட்ராஸ்டாக வந்து அவங்க கொடுத்த டிசைனில் வந்து கோல்டன் கலர் இருந்துச்சு, பட் நான் வந்து கோல்டன் கலர் கொடுத்தா கான்ட்ராஸ்டாக இருக்காது அப்படிங்கிறதுனால நான் க்ரீன் கலர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை அழகாக வந்து மாங்காய் ஷேப்பில் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ லெஃப்ட் சைடு மாங்காய் வரணும் அப்படின்னா லெஃப்ட் சைடே ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் சைடே வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த டிசைன் வந்து நான் நெக் பேட்டனுக்கு எப்படி மாங்காய் டிசைன் பண்ணுறதுங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனால் அந்த வீடியோ பாருங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், அதையுமே செக் பண்ணுங்கள். இந்த பார்டர் மட்டும் எப்படி பண்ணுறது நான் ஆல்ரெடி வந்து நெக்குக்கு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து டீட்டெயிலாக புரியும். ஸோ இது ரெண்டுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நம்பர் பீடு வச்சு நாட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி கீழே இருக்கிற ஸ்பேஸுமே எம்டியாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால இங்கேயே ஃபோர் நம்பர், இங்கேயே ஃபோர் நம்பர் வச்சு நாட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி மேலேயும் கீழே, மேலேயும் கீழே வச்சு நாட் பண்ணிட்டோமா, ஸோ அழகாக இந்த பார்டர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்லீவ் பார்ட் ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அழகாக வந்து இந்த டிசைன் வந்து நம்ம மேக்கிங் பண்ணியிருக்கோம். ஃப்ளவர் டைப் வந்து போட்டிருக்கோம். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் லீஃப் டைப்பில்
சுகர் பீட்ல கிராஸ் லீஃப் யூஸ் பண்ணி ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ நான் கண்டிப்பாக இது எப்படி போடுறதுங்கிறது நான் ஃப்ரீ டைமில் நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து எப்படி மேக்கிங் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக தெரியாமல் இருக்கலாம். நான் வந்து இது கிராஸ் லீஃப்லேயே வந்து சென்டரில் இந்த பக்கம் கிராஸ் லீஃப் இந்த பக்கம் கிராஸ் லீஃப்னு சொல்லி ஒரு குட்டியாக வந்து ஒரு ஃப்ளவர் டைப்பில் வந்து நான் மோட்டிவ் மாதிரி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், கீழே வந்து மோட்டிவ் போட்டிருக்கோம் இல்லையா, இது ரெண்டுக்கும் இடையில மோட்டிவ், இது ரெண்டுக்கும் இடையில மோட்டிவ், இது ரெண்டுக்கும் இடையில மோட்டிவ்ங்கிற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி போடணும். அதே மாதிரி மேலேயுமே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் இடையில, இது ரெண்டுக்கும் இடையில, இது ரெண்டுக்கும் இடையில அப்படிங்கிற மாதிரி மோட்டிவ் போட்டுட்டு அங்கே வந்து சுகர் பீட் வந்து அழகா வந்து நம்ம வந்து அதாவது 3 நம்பர் பீட் வச்சு தனித்தனியாக வச்சு நாட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த டிசைனோட ஃபுல் வியூ எப்படி இருக்குங்கிறத கூட நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் கூட காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, நான் என்னோட ஃபோன்லேயுமே நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த டிசைன் தான் அவங்க வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நான் கொஞ்சம் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, ஸோ இந்த டிசைன் தான் வந்து அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்தாவே தெரியும், ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப கோல்டன் கலரில் கொடுத்துருக்கனால நல்லா தெரியல அப்படிங்கிறதுனால நம்ம கான்ட்ராஸ்ட்காண்டி கொடுத்துருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த டிசைன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிசைன் வந்து நமக்கு நம்ம சேனல் பார்த்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கொடுத்த டிசைன் தான். ஸோ நல்லா செம்மையாக கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம். ஃபோட்டோஸ் ஃபுல்லாகவே வந்து அனுப்பிட்டோம், ரிவ்யூ வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்களும் இந்த டிசைன் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த உங்களுக்கும் இந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பிகாஸ் நாங்கள் ரொம்ப ரொம்ப ரீசன் ப்ரைஸில் கம்மியாக பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுக்குறோம். வெளியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரொம்ப ஹெவியாக ஹை ரேஞ்சில் வந்து வாங்குவாங்க. பட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து லோ காஸ்ட்டு தான் வந்து நாங்கள் வாங்குகிறோம். அண்ட் தென் வந்து நாங்கள் ஃபுல்லாக கொரியர் சர்வீஸும் வந்து ஃப்ரீ தான், ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக் பார்ட் வந்து காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம இங்கே இருக்கிற ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து 2000 ரேஞ்சில் உள்ள ப்ளவுஸ் வந்து இப்போ மலேசியா, சிங்கப்பூர், அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி, அப்படியே வந்து 3x மடங்கு ரேட்டு கூட இருக்கும். ஸோ நம்ம சேனல் பார்க்குற வந்து மலேசியன் தமிழங்களாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு அமெரிக்கா அந்த மாதிரி எந்த நாட்டில் இருக்கக்கூடிய தமிழங்களாக இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி டிசைன் வந்து மேக்கிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் கொரியர் எல்லாமே வந்து நாங்கள் வந்து சென்ட் பண்ணுறோம். இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஒருத்தவங்களுக்கு பண்ணி கொடுத்த ப்ளவுஸ் கூட அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட, அதாவது இன்றைக்கி ஊருக்கு போகிறவங்கள்ட்ட எங்களை வந்து கொடுக்க சொன்னாங்க, நாங்கள் கொடுத்து விட்டோம். ஸோ அவங்களுக்கு வந்து சேஃபாக வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து இங்கேருந்து ஊருக்கு வந்து வெளிநாட்டுக்கு வர போகிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மேக்கிங் பண்ணி நாங்கள் வந்து கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்லீப் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இதை வந்து நான் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணேங்கிறத சொல்கிறேன். ஸோ மார்னிங் வந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா கரெக்டாக ஒர்க் எல்லாமே மார்னிங் ஒர்க் முடிச்சுட்டு கரெக்டாக 10:30 மணிக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் நினைக்கிறேன். 10:30 இல்லைன்னா 11 மணிக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட இந்த ஸ்லீவ் வந்து எத்தனை மணி வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னா ஒரு 3:30 வரைக்கும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். 11 மணிலேருந்து 3:30 வரைக்கும் இந்த ஸ்லீவ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் நெக் வந்து நான் பண்ணேன். அதுவுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த டைமிங் மட்டும் நான் சொல்கிறேன். இது வந்து நான் காலையில் வந்து 11 மணிக்கு ஆரம்பித்து டைமிங் வந்து 3:30 வரைக்கும் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் நெக்கு, அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து 5:00 நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நைட்டு வந்து கிட்டத்தட்ட 11 மணி வரைக்கும் நான் அதை வந்து முடித்தேன். இதை முடித்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து நெக் பார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃப்ரண்ட் நெக் வந்து நான் அப்புறமா தான் வந்து பண்ணேன், சரிங்களா? ஸோ டைமிங் வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பட் எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, ஏன்னா நான் இது வரைக்கும் ஒரே நாளில் வந்து நான் ஒரு ப்ளவுஸு ஃபுல்லாக நைட்லாம் முழிச்சிருந்து நான் பண்ணது கிடையாது. ஸோ இது வந்து நான் ஒரு சேலஞ்சாக தான் எடுத்து பண்ணேன். என்னால் இதை வந்து நம்ம ரெகுலராக வந்து இப்போ நான் அக்கா நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறேன்னு சொன்னீங்களா, ஸோ இதை வந்து நீங்கள் பொறுமையாக பண்ணால் எத்தனை நாளாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு 2 டேஸில். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு இந்த கையும் கழுத்தும் வந்து நம்ம ஒரு நாளைக்கும், அடுத்த நாளைக்கு வந்து இந்த இன்னொரு கையும் ஃப்ரெண்டுக்கும் வந்து பண்ணியிருக்கலாம். பட் ஒரே நாளில் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் தான். நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பண்ணியிருக்கேன், பட் ஒரு வழியாக வந்து நான் பண்ணிட்டேன். பட் ஏன்னா இதை எக்ஸ்பீரியன்ஸாக வச்சு தான் நான் அடுத்தடுத்த ப்ளவுஸ் வந்து நான் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்திருக்கேன், சரிங்களா? ஸோ நம்மளுடைய கெப்பாசிட்டி எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நெக் பார்ட் வந்து எப்படி பண்ணியிருக்கோங்கிறது பார்க்கலாம்.
ஸோ இதை தான் நான் வந்து உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டே நைட்டு ஃபுல்லாக வந்து நான் சொல்லியிருப்பேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நைட்டு ஃபுல்லாக நான் வந்து ஷேர் பண்ணேன். இது நான் இந்த நெக் வந்து ஆக்சுவலி 11:00 வந்து ஸ்டார்ட் பண்ணி 3:00 வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இது வந்து பார்க்க எப்பயுமே வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டிசைன் வந்து ரொம்ப ஹெவி லெவலில் காமிக்காது, பட் உண்மையாகவே சொல்லப்போனால் இது நேரம் பார்க்கும்போது அதோட அவுட் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டபுள் ஜரி வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துருக்கேன், தென் 4 நம்பர் பீடு ஒரு லைன் கொடுத்துருக்கேன், தென் மறுபடியும் சுகர் பீடு. ஸோ நம்ம ஸ்லீவ் பார்ட்டில் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்கேல் அப் டிசைன் வந்து கொடுத்து, ஸோ அதுக்கப்புறம் வந்து 4 நம்பர் பீடு அங்கே எங்கே வச்சு நாட் பண்ணிட்டு வெளியில் வந்து ஸ்டோன் வச்சு நான் மாங்காய் டைப்பில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து அப்படியே வந்து ஸ்லீவோட கன்வீனியண்ட்டாக நம்ம கொடுக்குற மாதிரி இப்போ வந்து இந்த காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ஒன் சைடு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதோட கன்வீனியன்ட் வந்து நம்ம இங்கே கொடுக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம வந்து இதை பண்ணியிருக்கோம். இது வந்து ஃப்ரெண்ட் நெக் பா, ஓகேயா? ஸோ இது வந்து ஃப்ரெண்ட் நெக்கு. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே நெக்கு வந்து நமக்கு டைமிங் கண்டிப்பாக ஆகும். ஏன் அப்படின்னா இது வந்து நார்மல் ஸ்லீவ் வந்து கிடையவே கிடையாது. ஸோ இது ஆக்சுவலி சொல்லப்போனால் ரொம்ப ஃபேட்டி ஸ்லீவு, ரொம்ப பெரிய கை. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் 12 இன்ச் அகலம் இருக்கக்கூடிய கை. நார்மல் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச் இல்லைனா வந்து 10 இன்ச்சு தான் அகலம் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஃபேட்டி ஸ்லீவாக இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ டைமிங் வந்து டபுள் ஆகும், கண்டிப்பாக வந்து டைமிங் வந்து டபுள் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிசைன் எங்களுக்கு டுடோரியலில் நீங்கள் போடலையே மேடம் அப்படின்னு வந்து வருத்தப்பட வேணாம், பிகாஸ் சேம் டிசைன் வந்து நமக்கு ரிப்பீட்டட் ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அதனால் அந்த டிசைனை திருப்பி டுடோரியல் போடும் போது நான் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் கம்மியாக நல்லா சூப்பராக வந்து ப்ளவுஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணவே போதும், நான் உங்களுக்கு அருமையாக நாங்கள் ப்ளவுஸ் பண்ணி நாங்களே வந்து சென்ட் பண்ணிடுவோம். இப்போ இந்த ப்ளவுஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் மட்டும்தான் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, கிளாத்து நாங்கள் தான் எடுத்திருக்கோம், அண்ட் தென் டிசைன் மட்டும் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. சைஸ் எல்லாமே அவங்க சொன்னதை வச்சு நாங்களே மார்க் பண்ணி நாங்களே வந்து ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து அவங்க ஸ்டிச்சிங் பண்ணுறது வேண்டியது மட்டும்தான் அவங்களோட வேலை. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு இப்போ என்ன சைஸில் வந்து எனக்கு வேணும், என்ன கிளாத்து வந்து கலரில் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோஸ் அனுப்பினாவே போதும். ஸோ நாங்களே வந்து கிளாத் எடுத்து அதில் ஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம். இல்லை நாங்கள் கொடுக்கக்கூடிய கிளாத்தில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களுக்கு வந்து கிளாத் வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ அலோ ப்ளவுஸும் நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்து நாங்கள் அனுப்பி விட்ருவோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தென் உங்களுக்கு ஆர்டர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்கு யாருக்காவது வந்து ப்ளவுஸ் பண்ணுனாலும் கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து டைமிங் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ இது வந்து மார்னிங் வந்து நம்ம 11:00 ஸ்டார்ட் பண்ணி அந்த ஸ்லீவ் வந்து நம்ம கரெக்டாக வந்து மத்தியானம் 3 மணிக்கு முடித்தேன். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு 3 to வந்து ஒரு 4:00 நான் வந்து இதை பண்ணிட்டேன். ஆக்சுவலி இது பண்ணுறதுக்கு 3/4 நேரம் போதும், பட் எனக்கு கொஞ்சம் பொறுமையாக பண்ணனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ஈவினிங் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஈவினிங் வந்து 4:00 ஸ்டார்ட் பண்ணி 9 to 11:00 தான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். இது வந்து 9 to 11:00 ஸ்டார்ட் பண்ணி 3 மணிக்கு முடித்தோம். இது உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து டோட்டலாக வந்து 24 hours நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் வந்து சூப்பராக மேக் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன மாதிரி நீங்களும் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்மளால் முடியும் நினச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ண முடியும். கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்து திருப்பி தூங்க தான் போகிறோம், படுக்க தான் போகிறோம் இல்லைன்னு நான் சொல்லலை. ஸோ இந்த மாதிரி ஸ்பிரிட்டாக உங்களோட லெவல் கெப்பாசிட்டி என்னங்கிறது டைம் ஃபிக்ஸிங் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். அதோட ஹாப்பினஸ் வந்து உண்மையாகவே வேறு லெவலில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய், ஹாவ் ஏ நைஸ் டே.